டெய்லி ஒரு பிரச்சனை பண்றா சார் என் பொண்டாட்டி. வர்றவங்களாம் இல்லையே சொல்லுங்க சார். இல்லை முதல் பாதி ஏன் கல்யாணம் பண்ணலன்னு அலையிறோம், ரெண்டாவது பாதி ஏன்டா கல்யாணம் பண்ணுன்னு புலம்ப ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், டெய்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறா சார். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிட்டு போட்டுமே சார். என் கூட பண்ணுறா சார். சார் அவங்க மட்டும் உங்கள் கூட ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது, நீங்களும் கூட சேர்ந்து பண்ணணும். ரெண்டு பேரும் பண்ணாதான் ஆர்கியூமெண்ட். ரெண்டு பேரும் பண்ணுறோன்னு சொல்லுங்கள் சார். கடவுள் இருக்கா இல்லையா? எந்த கடவுளை பற்றி கேட்குறீங்க? ஏதோ ஒரு கடவுள் சார், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? நீங்க கேட்ட கேள்வியிலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு கேட்டா அப்ப நீங்க இந்து கடவுள்களை பத்தி பேசல. ஏன் சார் இப்படி, ஏன் இப்படி கோக்கமாக்கா கேக்குறீங்க? ஏன் சார், குனிஞ்சே போற கூட்டத்துல ஒருத்தர் நிமிந்து நடந்து போனா அவன் திமுறா போறான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. சரி சார், ஒரு கடவுளோ ரெண்டு கடவுளோ பத்து கடவுளோ, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இருக்காங்களா? சரி இருக்குதா? இருந்தா என்ன பண்ணுவீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இருந்தா கும்பிடுவேன், இல்லைன்னா இல்லைன்ட்டு போய் வேலையை பார்ப்பேன் சார். இருக்குன்றவனும் இல்லைன்றவனும் உங்களை மாதிரி இருந்துட்டா நாட்டில் பிரச்சனையே இல்லையே. வாரு வயலன்ஸு எதுவும் வந்திருக்காது, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாமே. இருக்குன்றவன் இல்லைன்றவனை நோண்டுவான், இல்லைன்றவன் இருக்குன்றவன் நோண்டுவான். இவனுங்க ரெண்டு பேர் பரவாயில்ல, ஒரு பேலன்ஸில் போயிடுது. ஏன் கடவுள் தான் இருக்கு, உன் கடவுள் இல்லைன்னு அவங்களுக்குள்ளேயே நோண்டிப்பாங்க. உங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீம்னு கூட தெரியாமல். இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? கடவுள் இருந்தாலும் இல்லைன்னாலும் மனிதாபிமானம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு தனிப்பட்ட விஷயம், அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் மனசில் உங்கள் அறிவுக்கு என்ன எட்டுதோ அதுதான் நம்பிக்கை. இப்போது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது என்னால் முடியும்னு ஒரு எண்ணம் வருதுல்ல, அந்த எண்ணம் தானே நம்பிக்கை. அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு எண்ணம், அந்த எண்ணம் உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்குள்ளே மட்டும்தான். அந்த எண்ணத்தை அடுத்தவன் மேலே திணிக்க ட்ரை பண்ணுறது சுத்தம் முட்டாழ்த்தணும்னு நம்புகிறேன். எப்படின்னா இப்போது நார்த் போல் நான் தான்டா நார்த் போல்னு சொல்கிற மாதிரி, சவுத் போல் இல்லைடா நான் தான் சவுத் போல்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி, என் கண்ட்ரி நல்ல கண்ட்ரி உன் கண்ட்ரி கெட்ட கண்ட்ரின்னு எல்லா கண்ட்ரிக்காரனும் சொல்கிறது மாதிரி. பிளடி ஃபூல்ஸ், அப்புறம் யோசிச்சதே இல்லை சார். உலகத்துலேயே தேவையில்லாத விஷயம் ஆர்கியூமெண்ட்டு தான். உலகத்தை திருத்துற விஷயங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா அதுவும் ஆர்கியூமெண்ட்டோட ஒரு வடிவம். நம்ம ஆர்கியூமெண்ட் இல்லாமல் நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாமே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜென்யூனாக கூட இருக்குது, பட் ரிசல்ட்னு ஒன்றுமே இல்லையே. எது உண்மை? இந்த சரி தப்பு ரைட்டு கடவுள் நம்பிக்கை இதுக்கெல்லாம் சாலிடாக ஒரு பாயிண்ட் இல்லை. இதெல்லாம் சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷன் யதார்த்தத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கும். உருவமே இல்லாத ஒரு விஷயத்த கையில் பிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? புரியாததை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாதீங்க, புரிஞ்சதை வச்சு ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு புரியாதது எப்பவுமே புரியாது.